வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க ரியல் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. நான் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு எனக்கே த்ரில்லிங் ஆகிடுச்சு. நான் உட்காந்துருக்க இடத்துல எனக்கே ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு, ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா லேடிஸும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லா ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்ஸ் ஒரே ஆளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு நாலு முறை அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கண் வைங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டராக தெரியும், அப்போ நீங்கள் அலர்ட் ஆகலாம். ஸோ இந்த கதையில் இப்போ இந்த கதையில் பார்த்த வரைக்கும் யாரும் அந்த ஒரு எடுத்தோடனே உள்ளே வந்து தண்ணி கேட்டு உள்ளே வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம், தடுக்கலாம். முடிஞ்சளவுக்கு அவங்கள வந்து நம்ம தைரியமாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் தான் என்னோட இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்கள் மொத்த டீமுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக என் நண்பர் இந்த படத்தில் கமிட்டாக இருக்கு, இவர் தான் காரணம். ஏன்னா நான் அதை இங்கே சொல்லி ஆகணும், நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முந்தைய வேற ஒரு படத்துக்கு நான் 80 நாள் டேட் கொடுத்துருந்தேன். அந்த டேட்டை விட்டுட்டு என்னோட அங்கேயும் கெட்ட பேராக இருக்கக்கூடாது, இங்கேயும் கமிட் பண்ணி விட்டார். என் ஃபோட்டோ அனுப்பி சார் ஓகே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் உள்ளே போகணுங்கிறக்காக இங்கே இந்த 80 நாள் நடிக்க வேண்டிய படத்தை விட்டுட்டு போய் நடித்தது அதுவும் எனக்கு சங்கடம் தான். ஆனால் இதில் நடிச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறது அவேர்னஸ்ங்கிறது மிக மிக முக்கியம். உலகத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே போனாலும் நம்ம தண்ணி கேட்டு தான் உள்ளே வராங்க, நம்ம உதவி தான் செய்ய போகிறோம். அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது பார்த்தீங்களா, இது அவேர்னஸ் வேணும். ஒவ்வொரு வீட்டுக்கு 3வது கேமரா இருக்கிற மாதிரி அவங்கவுங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படத்தில் நான் நடிக்க போகிறேன் எனக்கு தெரியாது, அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு அவேர்னஸ் படம் சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் எங்கள் ப்ரொடியூசர்ஸாருக்கும் என்ன எனக்கு இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே விட்ட கமிட் பண்ண எல்லோருக்கும் என்னோடய நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. அதனால தான் உள்ளே வந்தேன். நல்ல சூப்பர் டைப் தான் அண்ணன். அந்த திருநங்கை வேஷம் போட்டதுலேருந்து என் கூடையே சுற்றி நின்று ரூமில் ஒரு மாதிரியே பார்த்துனேன். நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லி விட்டுருவேன், நான் சொல்கிறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் அவளுக்கு போனார் சாமி கொலை வெறியில் இருப்ப ஆளை விடுன்ட்டு நான் தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் அதுலேருந்து. ஆமாம், உண்மையை சொல்லி ஆகணும்ல. சரி, கரெக்டாக ஒரு சிக்னலை நின்றுட்டுருக்கேன், டைரக்டர் நிற்க சொல்லிட்டாரு. ஒரு 4 கேமரா ஃபுல்லாக வச்சுட்டாங்க, செம்ம வெயில், லைவாக போயிட்டுருக்கு, பஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு. நின்றுட்டுருக்கேன், என்னை பார்த்து ஒருத்தர் பாவம் ரொம்ப பாவமாக நினச்சிட்டு இங்கே வான் கூப்பிட்டுட்டு 100 ரூபாய் கையில் கொடுத்து, ஏன் வெயில் நின்றுட்டுருக்க நீ, நான் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக கேமரா அங்கங்கே இருக்குது, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணுறது டப்புன்னு தெரியல, ஓம் நமச்சி வாயின்னு சொன்னேன். மேலே கீழே பார்த்துட்டு இருந்தாலே போய் காரில் போயினேன்ட்டு. இந்த படத்தில் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு 20% தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 80% இருக்குது. அதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சா படம் தாங்காது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, யாருமே வர முடியாது. ஒரு 20% மட்டும்தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அடல்ட்லாம் இது கிடையாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு இப்போ தான் ஓடிடிலாம் வந்துச்சுல, தனித்தனியாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நம்ம அண்ணன் மார்க்கன்றிக்கும் ரொம்ப நன்றி. பேசுனா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் இங்கே நிறையா படம் பண்ணியிருக்கேன், தடையறதாக ஈட்டி எல்லாம் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ருக்மணி பாபு வந்து என்ன பண்ணான்னா, மாப்பிள்ள தான் சொன்னால், அடே ஒரு ஃபோட்டோ கொடுறா, ஒரு பெங்களூரில் ஒரு படம் ஒன்று இருக்கடா, அது நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா அனுப்பிச்சி விட்டான். முருகன் கிஜி தான் அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. முருகன் ஜி எல்லாம் என்ன பண்ணிட்டாப்புல, சரினு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி விட்டோன்னா போயிடுச்சு. அங்கே போயிட்டோம். நாங்கள் யூஸ்வலாக வந்துன்னு நினச்சிட்டுருக்கேன்னா, சும்மா எப்போ நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் தானே, நம்மளை கூப்பிடுவாங்க, சும்மா எங்கேயாவது தடியை கொடுத்து ஓட விடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சு போனோம். கடைசி வரைக்கும் ஃப்ரேமில் போய் நிற்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, என்னென்னா ஸ்பாட்டில் போய் இறங்கணும்,
இறங்கினோடனே எல்லாம் அந்த கன்னடத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க. என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்னடா ஒன்றுமே புரியல, மொழி புரியல, ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாதிரி நான் மாப்பிள்ளை சொல்லிகிட்ருக்கேன். டக்குன்னு சார் வந்து சார் ஒரு வீடியோவை காமிச்சு இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு வருது, மெசேஜ் வருது. நான் அந்த வீடியோவை பார்க்குறேன். பார்த்தா அந்த கேரக்டர் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மைண்ட்லையும் இல்லை, பிளாங்காக போய் நின்னேன். என்ன பண்ணணுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவோங்கிற பிளாங்க் செட்டில் தான் போய் நின்னேன். சார் நான் வெங்கட் சார் வந்து சார் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தடில் பண்ணேன். இல்லை சார் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்களை மோல்டு பண்ணார். என்ன அந்த வாக் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த வாக் ஸ்டைலை வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 டேக் போச்சு எனக்கு. அந்த வாக் ஸ்டைல் முருகன்ஜி கரெக்டாக பிடிச்சிட்டு போயிட்டாப்புல, பட் எனக்கு அது பிடிக்க தெரில. நான் அப்படியே போனோம்னா இல்லை இப்படி இல்லை, எனக்கு இது மாதிரி வாக் வேணும், எனக்கு ரோபோ ஸ்டைலில் எனக்கு அந்த வாக் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் சொன்னோன்னா, அதுக்கப்புறம் 6 டேக் போச்சு சார். நான் டேக் எடுத்தேன், அடா என்னடா 6 டேக் நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருந்தது. பட் ஒன்றும் இல்லை, கூல், ரிலாக்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, படத்தை பற்றி நம்ம வந்து இதில் வல்கரஸ் இருக்குது, ஆனால் அது நம்ம வல்கராக பார்க்க வேண்டாம். ஒரு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா, மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்கிரிப்ட் உள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கதையே அதுதானே. போஸ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த கதையே அதுதான், அது அதை பேஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த வல்காரட்டி இருக்கும், அதை வல்காரட்டியாக பார்க்க வேண்டாம். ஸோ இவ்வளோ அரக்கணட்டான ஒரு இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஆனால் நான் நிறையா பார்ப்பேன், நான் நிறையா யூடியூப் சேனல்லாம் வந்து நிறைய அந்த கிரைம் சப்ஜெக்ட்லாம் நிறையா எடுத்து பார்ப்பேன் நான். அதில் நிறையா பார்க்கும்போது அவங்க சொன்ன பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப கம்மின்றது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ இருக்குது, இது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், உதவியே நமக்கு பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிதுன்னா, உயிர் போகிற ஆபத்து வந்து நிற்கிதுன்னா கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை வந்து சத்தியமாக இதை வந்து மீடியா பர்சன் நீங்கள் எல்லாருமே கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இதுக்காக நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடிச்சிட்டு வந்தோம் படத்தை. நாங்கள் இன்றைக்கி இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு எங்களுக்கு நல்ல ஓசரிப்பு, அழகாக ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க. நல்லா பார்த்தாங்க எங்களை, நல்லா பார்த்து ஒரு எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு எங்களை ஒதுக்கிலாம் வைக்கல, அவங்க ஈக்குவலாக எங்களை பார்த்தாங்க. எங்கள் இதில் ரொம்ப கடுமையான உழைப்பு. ஏன்னா சார் கூட, வெங்கட் சார் கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த கணம் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் கூட அவரோட நட்பை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார், நன்றி சார். இந்த படத்தில் பைல்வான் சார் எல்லாருமே சொன்னாங்க ஐட்டம் சாங் வச்சுருக்காங்க, அது நல்லா பார்க்க ஒரு இதாக இருந்துச்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐட்டம் சாங் இருக்கட்டும், ஒரு மெலடியாக இருக்கட்டும், ஒரு ஒரு பெப்பியான ஒரு ஃபோக்காக இருக்கட்டும், எல்லா பாட்டியுமே பாடணும், அதுதான் சிங்கர். ஸோ அது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதை தப்பவே நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே பாட்டு சூப்பராக தூளாக இருக்குது. எல்லோரும் அந்த பாட்டு மறுபடியும் கேளுங்க, அண்ட் இந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரே நிமிஷம் வந்து நம்ம சாங்குக்கு வந்தது ட்ராக் சிங்கராக தான், உண்மையிலே சொல்ல போனால் அவங்க ட்ராக் சிங்கராக தான். அவங்க ட்ராக் சிங்கராக வந்தப்போ நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடினோம் ஸ்டுடியோவில், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அது சொல்லக்கூடாது, அப்புறம் இன்னொரு பெரிய சிங்கரை கூப்பிட்டு வந்து பாட வச்சோம். இது ஏன்னா இவங்க ட்ராக் சிங்கர் தானே அப்படின்னு சொல்லி, யார் முகத்துலேயும் ஒரு கலை ஒரு சிரிப்பே இல்லை, எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் அன்றைக்கி டான்ஸ் போடுவாங்க, எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்குமே அது கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா அந்த எனர்ஜி, அந்த பேஸு, அந்த டாப்பு டச் பண்ணுற இது ரொம்ப கம்மி. அதில் வந்து மேடம் ரொம்ப கிரேட்டு, திரும்ப இவங்களே கூப்பிட்டு அந்த ஃபைனலாக பாட வச்சோம். அதான் சாங் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து மேடம் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, அந்த இதுக்கு கடவுள் நல்ல டேலண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது நல்லா வளர்ட்டுன்னு சொல்லி நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ. தொடர்ந்து கொலை கொள்ளைகளை கர்நாடகா ஆந்திராவில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கே கட்டுப்படுத்தப்பட்டதுனால இப்போ தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் ஒதுங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை, இந்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கன்னடம் தெலுங்கில் வெற்றி பெற்ற படங்களை ஒருங்கிணைத்து தமிழை கொண்டு வந்திருக்காரு. உங்களால் முடிஞ்சால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, சேர்த்திங்கன்னா தான் இந்த குழுவோட பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு வராமல் இருக்குன்றதுனால பத்திரிகையாளர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு உதவுங்க. நன்றி, வணக்கம்.